உள்ள நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆன்மீக உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 23 தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதில் நிம்மதி இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். ரிஷபராசி நேர்கள், இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பரிமாற்றங்கள், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரலாம். பல நாட்களாக இருந்து வந்த மன ஒற்றுமை இன்று குடும்பத்தில் அதிகரித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் பலமும் கூடும். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், தன லாபங்கள் அதிகம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் எடுக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் லட்சுமி நாராயணரை வணங்கலாம். மிதுனராசி அன்பர்கள், இன்று காலை நேரத்தில் சக்கரத்தாழ்வாரை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது நல்லது. நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்க இன்று உங்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். பல நாட்களாக இருந்து கொண்டிருந்த உங்களுடைய தன லாபங்கள் அதிகரிக்கும். பண வரவு மனதிற்கு திருப்தியை தரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வருவாய் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் மகாலட்சுமியின் கடாட்சம் பரிபூரணமாக உண்டு. கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். 7 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இன்றைய தினத்தில் சக்கரத்தாழ்வாரை வணங்குவது சிறப்பு. இன்று லட்சுமி நாராயண பெருமாளை வணங்கி ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபமேற்ற கிரக தோஷங்கள் விலகும். சிம்மராசி நேர்கள், இன்று காலை முதல் மாலை வரை சிம்மராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். இன்று பிள்ளைகளால் மன நிம்மதியும் பண வருவாய் தன லாபங்கள் அதிகரிக்கும். நாள் முழுவதுமே இன்று உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். காலை நேரத்தில் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் திருப்தியாக முடிவடையும். இந்த நாள் மேலும் உங்களுக்கு சிறப்படைவதற்கு ஆஞ்சநேயரை வணங்கி ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கும் தீபமேற்றலாம். கன்னிராசி நேர்கள், இன்று கன்னிராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். தொழில் அதிபதியான புத பகவான் விரயத்தில் இருப்பதனால் இன்றைய தினத்தில் விரயங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். 7 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுத்தாலும் கூட குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படலாம். கோர்ட் விவகாரங்கள் மற்றும் மற்ற அரசாங்க வேலைகள், இது போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, இந்த விவகாரங்கள் அனைத்தும் சற்று ஒத்தி வைப்பது நல்லது. இன்று மேல் அதிகாரிகளை சந்தித்து சுமூகமான பேச்சுவார்த்தைகளால் ஒரு சில விஷயங்கள் முடிவடையும். விநாயகரை வழிபாடு செய்து அபிஷேகம் செய்ய இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிபிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தன லாபமும் மருத்துவ செலவுகளும் குறையலாம். சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சற்று மன குறைபாடுகளும் வாக்குவாதங்களும் வரலாம். ஆகவே இன்று பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதும் ஆலயத்திற்கு சென்று வருவதும் இந்த சுக்கிரவாரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு தைரியமும் உற்சாகமும் பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. காலை நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சுமூகமானதாகவே அமைகிறது. இந்த நாள் மேலும் வெற்றி அடைவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடலாம். விருச்சிகராசி அன்பர்கள், தன லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் முயற்சியும் வெற்றியடையும். நண்பர்களால் இன்று உங்களுக்கு உதவி உண்டு.
தனுசு ராசி நேயர்கள், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமமாக அமைவதனால் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. வில்வ அர்ச்சனை செய்வதும் மற்றும் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வதும் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் தீரும். மேலும் இந்த நாள் உங்களுக்கு சுமூகமாக அமைவதற்கு காலை நேரத்தில் விநாயகரையும் வழிபாடு செய்யலாம். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு மனம் நிறைவான நாளாக அமைகிறது. இன்று காலை நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு சிலதில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமமாக அமைகிறது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் சற்று குழப்பங்கள் காலை நேரத்தில் இருக்கலாம். விநாயகரை வழிபாடு செய்து பால் அபிஷேகம் செய்ய இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். கும்பராசி நேர்கள், பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் இன்று தீரும். கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று கோர்ட் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் இந்த நாளில் நீங்கள் அதற்கான முயற்சியை எடுக்கலாம், வெற்றி உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஆஞ்சநேயரை வணங்குவது சிறப்பு. மீனராசி நேயர்கள், இன்று மீனராசி நேயர்களுக்கு சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சற்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாளில் உங்களுக்கு பணம் விரயமாகாமல் மற்றும் தன லாபங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யலாம், நெய் தானம் செய்யலாம், தாமரப்பூவினால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. இன்று மஞ்சள் தானம் செய்ய மீனராசி நேயர்களுக்கு மங்களகரமான நாளாக அமையும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.